ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். மனிதன் இயற்கை அழித்த காலகட்டம் போய், அதாவது ஹியூமன்ஸ் வந்து நேச்சரை டெஸ்ட்ராய் பண்ண காலகட்டம் முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சர் வந்து ஹியூமன்ஸ் அழிச்சிட்ருக்கிற காலகட்டம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அது என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கனால், அதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி நடந்த எக்ஸாம்பிள் தாங்க. போன வாரம் ஏற்பட்ட சென்னையில் இருந்த ஃப்ளட்டாக இருக்கட்டும், கன்னியாகுமரி, கடலூர்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ளட் ஏற்பட்டுச்சு. அது உங்களுக்கு பத்தலைனா, நேத்திக்கு மறுபடியும் ஒரு மிகப்பெரிய மழை வந்துச்சுங்கிறத கேள்விப்பட்டோம். பட் இந்த தடவை நம்ம தப்பிச்சிட்டோமே மாஸ்டா, ஹியூமன்ஸ் வந்து தப்பிச்சிட்டாங்க, பெருசாக ஃப்ளட்டெல்லாம் எதுவும் ஏற்படலை அப்படின்னு யோசிச்சிங்கனால், சென்னைக்கு வர வேண்டியது சென்னையை தாண்டி சென்னைக்கு மேலே ஆந்திர பிரதேசில் அதிகமாக பரவ ஆரம்பிச்சிச்சு. ஆந்திர பிரதேசில் தான் அது போய் தாக்குச்சு. அண்ட் இப்போது ஆந்திரா பல இடங்கள் தண்ணிக்குள்ளே முழுசாக மூழ்கிட்டுருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இதுவரைக்கும் 100 பேருக்கு மேலே ஆந்திராவில் வந்து காணாமல் போன நிலையில் இருக்காங்க. தண்ணி அடிச்சுட்டு போனதில் காணாமல் போயிட்டாங்க. 100 பேருக்கு மேலே கவுண்ட் பண்ண வரைக்கும், கவுண்ட் பண்ணாமல் எத்தனை பேர், கிட்டத்தட்ட 20 பேர் ஆல்ரெடி இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு மொத்த பஸ்ஸுமே வந்து தண்ணியில் அடிச்சுட்டு போய் பஸ்ஸுக்குள்ளே இருந்த 20 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி பயங்கரமான விஷயங்கள் இப்போ ஆந்திராவில் நடந்துட்டுருக்கு. நம்ம ஊரில் வந்தால் மட்டும்தான் ரத்தம், பக்கத்து ஊரில் வந்தால் தக்காளி சட்னின்னு விடாமல் ஆந்திர பிரதேஷோட நிலைமை என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிடிக்குதோ பிடிக்கலையோ, நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன், இப்போ மனிதர்களோட காலகட்டத்தில், அதாவது நம்மளோட வாழ்நாளில், நம்மளோட சண்டைகள் எல்லாமே இயற்கையோட தான் இருக்க போகுது. அதுக்கு காரணம் மனிதர்கள், நம்ம உருவாக்குற பொல்யூஷன், நம்ம உருவாக்குற பிரச்சனைகள் தான். அதனால இப்போ ஆந்திரா எப்படி இருக்குங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம் வாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் தாங்க. அதாவது இந்த மழை எல்லாமே வந்து மோஸ்ட்டாக நார்த்து தமிழ்நாடுவை மட்டும் பாதிச்சுட்டு, அதுக்கப்புறம் மீதி இடங்கள் ஃபுல்லாகவே வந்து ஆந்திராவில் தான் மிகப்பெரிய எஃபெக்ட் இருந்துச்சு. அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா, சவுத் ஆந்திரா, அதாவது தமிழ்நாட்டுக்கு மேலே ஆந்திர பிரதேஷோட சதர்ன் பார்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் இருக்கிறதுலையே அதிகமான எஃபெக்ட் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. இதோட தாக்கம் கிரவுண்ட் லெவல் எப்படி இருந்துச்சுங்கிறத இப்போ பாருங்கள். இது வந்து ஆந்திர பிரதேஷ் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட ஒரு பர்டிகுலர் பஸ்ஸு. என்ன மாதிரி பஸ்ஸு தண்ணிக்குள்ளே நின்றுட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா, பஸ்ஸு தண்ணிக்குள்ளே இல்லை, இது ரோட்டில் போயிட்டு இருந்த பஸ்ஸு திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் ஃப்ளட் அங்கே ஏற்பட்டிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம அதிகமாக கேள்விப்படக்கூடிய வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ் ஃப்ளட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். ஸோ இந்த ஃப்ளாஷ் ஃப்ளட்னா என்னங்கிறத சொல்கிறேன், பட் தெரிஞ்சுக்கோங்க. ரோடு வந்து எப்படி கம்ப்ளீட்டாக தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு இருக்குன்னு பாருங்கள். இறங்கி அவங்களால வந்து கிட்ட இருக்கிற ஒரு இடத்துக்கு போக முடியாது. இந்த இடம்லாம் கொஞ்சம் ஏற்றமாக தான் இருக்குது, நடந்து வேணால் போகலாம், ஆனால் இவங்க தண்ணி போயிட்டு இருக்கிற ஃபோர்ஸில் வந்து இறங்கினாங்கன்னா அடிச்சுட்டு போயிடுங்கிறதுனால பஸ் மேலே எல்லோரும் ஏறி உட்காந்துட்ருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சவுத் ஆந்திர பிரதேஷில் திருப்பதி, சித்தூர் இந்த மாதிரி ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சர்வசாதாரணமாக நெஞ்சு வரைக்கும் தண்ணி வந்து அவ்வளோ இடங்களில் பரவி இருக்குது. ஸோ எல்லாரோட வீட்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து இப்போ தண்ணிக்குள்ளே தான் இருந்துட்டுருக்குது. அண்ட் இது வந்து இருக்கிறதுலே அதிகமான பாதிப்பை பார்த்த திருப்பதி. திருப்பதியில் எந்த இடம்னு தெரியுதா? அதாங்க திருப்பதி மலை மேலே எப்படி ஃப்ளட் அடிச்சுட்டு போயிட்டுருக்கு பாருங்கள். திருப்பதி மலையில் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மழை வந்ததுனால மொத்த திருப்பதி முதல்ல கோயிலே மொத்தமாக மூடிட்டாங்க. இதுக்குள்ளே யாரும் போக முடியாது. ஆனால் மொத்த இடமுமே வந்து இப்படி மலையை ஃபுல்லாகவே வந்து வெள்ளம் அடிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்குது. அண்ட் திருப்பதியில் வந்து எந்த அளவுக்கு ஃப்ளட் இருக்குங்கிறதுக்கு வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஷாட் பாருங்கள். இது திருப்பதி மலை மேலே, மலை மேலேருந்து ஃபால்ஸே உருவாகி விழுந்துட்டுருக்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல ஜென்ரலாக தண்ணியெலாம் உள்ளாது, பட் அங்கே அவ்வளோ பெரிய மழை வந்து ஏற்பட்டதுனால அந்த தண்ணி போகிறதுக்கு இடம் இல்லாமல் போகிற வழியில் ரோடாக இருக்கட்டும், தண்ணி எங்கெங்கே கேப் கிடைக்குதோ எல்லா இடத்துலேருந்து அடித்து கீழே பெஞ்சிட்ருக்குது. அண்ட் இது வந்து முந்தா நாள் திருப்பதியில் வந்து அந்த மழை ஏற்பட்டப்போ உடனே எடுத்த சில வீடியோஸ். அந்த போயிட்டு வர ரோட்டில் பார்த்தீங்கன்னா, மலை அந்த மலையில் போயிற தண்ணினால் வந்து மழையினால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அடிச்சுட்டு வர ஆரம்பிக்குது. இதுதான் வந்து லேட்டர் பீரியடில் அவ்வளோ வேகமாக மொத்த ரோடே அடிச்சுட்டு போகிற மாதிரி இருந்தது. அண்ட் இது வந்து அதே திருப்பதியில் சில கிரவுண்ட் போர்ஷன்ஸ். ஸோ மேலேருந்து மொத்தம் அடிச்சுட்டு போகிற தண்ணி வந்து அந்த சைடில் இருந்த சின்ன சின்ன கடைகளாக இருக்கட்டும் எல்லாமே மொத்தமாக அடிச்சுட்டு போயிடுச்சுங்கிறதா இப்போ இருக்கிற யதார்த்தமான ஒரு விஷயம். அந்த நடைபாதை ஒன்று இருக்கும்ல, ஃபுல்லாக வந்து எந்த கடையும் இல்லாத அளவுக்கு மொத்தமாக அடிச்சுட்டு போயிடுச்சு. திருப்பதியோட நிலைமையே இப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் இந்த விஷுவல்ஸ் இன்றைக்கி நிறைய பேர் ஆல்ரெடி டிவியில் பார்த்துருப்பீங்க. ஒரு ரோடு, அகைன் நடுவில் வந்து ஒரு பெரிய ரோடு, அந்த ரோடு வந்து ஆனால் தாழ்வான பகுதியில் இருக்குது, திடீர்னு ஃப்ளாஷ் ஃப்ளட் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஓகேவா? இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசிபி வந்து கீழே போய் மாட்டிக்கிச்சு. அந்த ஜேசிபி மேலே 2-3 பேர் இருக்காங்க. அவங்கள வந்து ஒரு ஆர்மி ஹெலிகாப்டர் வந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணுற ஒரு விஷயத்தை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சர்வசாதாரணமாக பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து இந்த மாதிரி மக்களை வந்து தரையிலேருந்து காப்பாற்றுறதே ஒரு சேலஞ்சாக தான் ஏற்பட்டுருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் சவுத் ஆந்திராவில் நீங்கள் எந்த ரோடை பார்த்தீங்கனாலும் நேத்திக்கு இன்றைக்கி நிலமை இது தான், திடீர்னு மொத்தமாக வந்து வண்டியெல்லாம் அடிச்சுட்டு போகிறதெல்லாம் சர்வசாதாரணமாக உங்களால் பார்த்துருக்க முடிஞ்சிருக்கும். ஸோ வாட் ஆர் ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ்? எப்படி ரோட்டில் வந்து திடீர்னு வண்டி போயிட்டுருக்கப்போ இவ்வளோ தண்ணி வருது, அவ்வளோ தண்ணி வருது தெரியாமலாம் வண்டி எடுத்துகிட்டு போயிட போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனால், ஏன்னா கண்ணு முன்னாடி பார்ப்பாங்கள பஸ் வந்து ரோட்டில் போயிட்டு இருக்குது, அந்த இடம் ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சுன்னா அவங்க ஏன் பஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு கேட்டிங்கனால், இது சிம்பிளான விஷயங்கள். ஃப்ளாஷ் ஃப்ளட்னா என்னன்னா, ஒரு ரொம்ப சின்ன ஃபியூ செகண்ட்ஸில் ஒரு இடம் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளட்டாக அடிச்சுட்டு போகிறது. ஃபியூ செகண்ட்ஸில் அது எப்படி மாதிரி ஃபியூ செகண்ட்ஸில் அப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனால்,
ஒரு இடத்துல அளவுக்கு அதிகமான மழை பெய்கிறப்போ ஃப்ளாஷ் ஃப்ளட் ஏற்படலாம். கிட்ட இருக்கிற ஒரு சின்ன செக்டேம் வந்து உடஞ்சி விழுகிறப்போ தண்ணியை வந்து அதால் கெப்பாசிட்டியை தாண்டி அது வரப்போ உடஞ்சி விழுகிறப்போ அந்த மொத்த தண்ணி ஒரே நேரத்தில் அந்த ஓடையில் ஓடுறப்போ என்னாகும், அதிகமான தண்ணி ஒரு இடத்துல திடீர்னு வரும்ல, அதை ஃப்ளாஷ் ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டேம்லேருந்து தண்ணியை திறந்து விடுறப்போ, திடீர்னு திறந்து விடுறப்போ, அளவுக்கு அதிகமாக திறந்து விடுறப்போ என்ன, அந்த டேமோட கெப்பாசிட்டியை மீறி அதிகமாக தண்ணி இருக்கிறப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கு, அவங்க என்ன பண்ணுவாங்க, திறந்து விடலைன்னா டேம் உடஞ்சிடும், அது இன்னும் பெரிய பாதிப்பு ஏற்படும். ஸோ ஷட்டர் அதிகமாக திறந்து விடுறப்போ என்னாகும், அதிகமான தண்ணி குறுகிய காலகட்டத்தில் எத்தனையோ டிஎம்சி தண்ணி வந்து அப்படி ஓடி வர்றப்போ அகைன் அது ஒரு ஃப்ளாஷ் ஃப்ளட். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் வந்து நீங்கள் நின்றுட்டு இருப்பீங்க, உங்கள் காலில் தான் தண்ணி இருக்கும், தரையில் தான் தண்ணி அப்படியே லைட்டாக ஈரமாக தான் இருக்கும், பட் 2 செகண்டில் உங்கள் இடுப்பளவுக்கு தண்ணி அடிச்சுட்டு ஓடிட்டுருக்கப்போ உங்களால் அந்த இடத்துலையும் தப்பிச்சு போக முடியாது, தண்ணியில் அடிச்சுட்டு போகிற தவிர வழி கூட கிடையாது. இந்த மாதிரி ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் வந்து வரப்போகிற ஃப்யூச்சரில் அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அந்த குறுகிய காலகட்டத்தில் பெய்கிற மழைங்கிறது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம அதிகமாக உருவாக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏன் உருவாக்கிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கனால் சொல்கிறேன் வாங்க. 4 வருஷமாக இந்த சேனலில் நம்ம வீடியோ மேக் பண்ணிருக்கோம், உலகத்தில் நடக்கிற எல்லா பெரிய ஈவெண்ட்ஸை பற்றியும் பேசியிருக்கோம். பட் இந்த வருஷம் மட்டும் பாருங்கள், 3 மாதத்துக்கு முன்னாடி சைனாவில் ஃப்ளட்டு, 2 மாதத்துக்கு முன்னாடி ஜெர்மனியில் ஃப்ளட்டு, போன வாரம் தமிழ்நாட்டில், இப்போது திருப்பதியில், ஆந்திர பிரதேஷில், இப்படி கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கு. 2021 என்ன பாவம் பண்ணுச்சுன்னு கேட்டிங்கனால் 2021 மட்டும் கிடையாது, 2022, 2032, 2042 இனிமேல் வரப்போகிற காலகட்டங்களில் நம்ம ஒழுங்காக நம்மளோட சொசைட்டியை மேனேஜ் பண்ணலைனா இதுதான் நடக்க போகுது. எப்படி மாதிரினா நம்ம வந்து ஃபியூச்சரில் வர காலகட்டங்களில் ஃப்ளட் வரும்னு சொல்கிறோம், அதுக்கு காரணம் மனுஷங்களேன்னு வேறு பல தடவை நிறைய பேர் சொல்கிறாங்களே, அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கனால் ஒரு சின்ன விஷயம் நீங்களே லாஜிக் அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு ஃப்ளட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் சொல்கிறேன். மனிதர்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்த உலகம் ஒரு சிஸ்டம் நீங்கள் வச்சுக்கோங்களேன், இல்லை சொசைட்டி, ஹியூமன் சொசைட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு உலகத்தை வச்சுக்கோங்க. இதே சென்னை எப்படி இருந்திருக்கும், ஒரு மிகப்பெரிய காடாக இருந்திருக்கும், கரெக்டாக, இல்லை உலகத்தில் முக்காவாசி இடம் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி காடாக இருந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும் முதல்ல வந்து அந்த தண்ணி அடிச்சுட்டு போகிற ஸ்பீடை வந்து அவ்வளோ மரங்கள் வந்து தடுத்து நிறுத்த ஆரம்பிச்சிடும். 2வது, மண்ணில் வந்து டைரெக்டாக தண்ணி படுறதுனால மண் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும், மண்ணில் இருக்கிற மரத்தோட வேர் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும், அது ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும், அது வந்து ஒரு சைக்ளிக் ப்ராசஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். இயற்கை வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்மட்ல இந்த உலகத்தை அது மாதிரி உருவாக்கி வச்சிருக்கு. 1-2 நாட்களுக்கு இல்ல, பல மில்லியன் வருஷமா இப்படி தான் இயற்கை வந்து உருவாகி இருக்கு. நம்ம என்ன பண்றோம், இங்க வந்து நம்ம பெருசு பெருசா சிட்டிஸை கட்டுறோம், பெருசு பெருசா மால் கட்டுறோம், அதுக்குள்ள வீடை கட்டுறோம், எல்லா அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுறோம், அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற தண்ணி அபார்ட்மெண்ட்ஸ்க்குள்ள செடி வைக்காம அந்த இடத்துல கூட வந்து ஏதோ பிளாக் போட்டு மூடி வச்சிடுறோம். இப்போ ஒரு இடத்துல மண் இருக்குது, இன்னொரு இடத்துல அதே இடத்துல வந்து 100 வருஷம் கழிச்சு நம்ம வந்து ஒரு பில்டிங்கை கட்டி வச்சிருக்கோம், ஓகேவா. இப்போ இந்த இடத்துல வந்து 1 சென்டிமீட்டருக்கு மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, 1 சென்டிமீட்டர் மழை பெய்யுது, அந்த மழை வந்து என்னாகும், அந்த தண்ணியை வந்து மோஸ்ட்டாக அந்த மண்ணே அப்சர்வ் பண்ணிடும், எக்ஸஸாக இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் அதை தாண்டி ஓடும் தாழ்வான பகுதியை நோக்கும், அந்த தாழ்வான பகுதியில் வந்து ஒரு குளமோ ஒரு ஏரியோ ஏதோ ஒன்று இருக்கும், அங்கேருந்து அது கடலில் போய் சேரும்ங்கிறது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு சைக்கிளாக இருக்கும், கரெக்டாக. இப்போ இருக்கிற அதே இடத்த பாருங்களேன், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டியிருக்கோம். ஒரு இந்த ஒரு இடத்த மட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், ஒரு சின்ன இடத்த மட்டும் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், கீழே ஃபுல்லாக வந்து எங்கேயுமே ட்ரைனேஜ் கூட வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கான்கிரீட்டில் தான் போடுறோம், எங்கேயுமே வந்து தண்ணி வந்து மண்ணோட மிக்ஸ் ஆகுறதே வந்து நம்ம அது எந்த இடத்துல போய் மிக்ஸ் ஆகணும், ஊருக்கு வெளியில் இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸ் வெளியில் மிக்ஸ் ஆகணும்னு நினைக்கிறோமோ, இல்லை இவ்வளோ தூரம் தோண்டி போய் மிக்ஸ் ஆகணும்னு நினைக்கிறோம், அந்த மாதிரி நம்ம ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிடுறோம். ஸோ நம்ம எதிர்பார்க்கறது வந்து ஒரு பர்டிகுலர் லெவல் ஆஃப் ரெயின், ஒரு 0.5 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிச்சுனா இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கேல்குலேஷனை போட்டு நம்ம கட்டி வைக்கிறோம். ஆனால் இப்போ உலகத்தில் நடந்துட்டு இருக்கு, குளோபல் வார்மிங் நடந்துட்டுருக்கு, அதனால அதிகமான மழை வருது, நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு மழை வந்து குறுகிய காலகட்டத்தில் அதிகமாக வருது. ஸோ 0.5 சென்டிமீட்டருக்கு பில்டிங்கை கட்டி வச்சோன்னா அந்த இடத்துல மழை வருது வந்து 1 சென்டிமீட்டர் மழை வருது கொஞ்ச நேரத்திலேயே. ஸோ இந்த எக்ஸஸாக இருக்கிற 0.5 சென்டிமீட்டர் எங்காகும், ஆக்சுவலாக மரம் இருந்துச்சுன்னா அந்த மரமே வந்து நிறைய இடத்துல தடுத்து நிறுத்திடும், தண்ணி ஓடாது, மண் அப்சர்வ் பண்ணிடும். பட் இங்கே மண் அப்சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம மண்ணே வைக்கிறது இல்லையே, ரோடு போட்டுடுறோம், ரோடு 2 இடத்துலையும் வந்து நம்ம கவர் பண்ணி வச்சிடுறோம், 2 இடத்துலையும் கடை இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, மால் இருக்குது, பில்டிங்ஸ் இருக்குது, எல்லாமே இந்த மாதிரி மண்ணே வந்து தண்ணி நேச்சரே என்ன, தண்ணி வந்து மண்ணோட மிக்ஸ் ஆகும், மண் வந்து தண்ணி மண்ணுக்குள்ள அப்சர்வ் ஆகும், கடலில் போய் மிக்ஸ் ஆகுங்கிறது. இங்கேயும் நம்ம பில்டிங்கை கட்டி வச்சிடுறோம், சரி இங்கே தான் பில்டிங் இருக்குது, அது போய் சேர வேண்டிய ஒரு குளமோ குட்டையோ இருக்கும்னு பார்த்தோன்னா அந்த இடத்துலையும் நம்ம வந்து ஏரிகளுக்குள்ளே வீடை கட்டி வச்சிடுறோம், அப்பார்ட்மெண்ட்ஸை கட்டி வச்சிடுறோம். அண்ட் இது வந்து சென்னைக்கு மட்டும் இல்லைங்க, ஆந்திராவிலையும் தான் நடந்துட்டுருக்குது, கனடாவில் இதான் நடந்துச்சு, ஜெர்மனியில் தான் நடந்துச்சு, எல்லா இடத்துலையும் ரொம்ப காமனான விஷயம். ஹியூமன்ஸ் அரௌண்ட் த வேர்ல்ட் ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங் நேச்சருங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஸோ எல்லா இடத்துலையுமே தண்ணி போய் போகிறதுக்கு வழி இல்லாமல் எல்லா இடத்துலையும் நடக்குது, கடைசியில் வெள்ளம் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த வெள்ளங்கள் வந்து அதே மாதிரி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எத்தனை மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இதே சென்னையில், இப்போ எத்தனை கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹியூமன் டென்சிட்டியும் அதிகமாகுது. இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளட் வந்திருக்கலாம்,
அந்த ஃப்ளட்டு வந்தப்போ 50 பேர் அஃபெக்ட் ஆனாங்கன்னா, இன்றைக்கி அதே ஏரியாவில் வந்து 5000 பேர் இருக்காங்க. ஸோ 5000 பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ அந்த ப்ரொபோர்ஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புள் கெட்டிங் அஃபெக்டட் அதுவுமே அதிகமாகுது பாப்புலேஷன் இன்க்ரீஸ்னால. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் வந்து ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் மாதிரி, மறுபடியும் வீடு அதிகமாக கட்டுறோம். ஸோ இது வந்து ஒரு நெவர் எண்டிங் ப்ராசஸ். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம். ஸோ ஃபியூச்சர் ஆஃப் ஹியூமனிட்டி இந்த எர்த்தில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் எல்லார் படத்தில் காமிக்கிற மாதிரி இந்த உலகத்தை விட்டே கிளம்பி போகிறத தவிர வேறு வழி இல்லைங்கிறதா யதார்த்தமான ஒரு விஷயம். கண்டிப்பாக நம்மளோட லைஃப் டைமில் கிடையாது, நம்மளோட லைஃப் டைமில் நம்ம எல்லாரும் இங்கே வாழ்வோம். இயற்கைக்கும் நம்மளுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இதை எப்படி சர்வைவ் பண்ணுறதுங்கிறத பற்றி மட்டும் யோசிச்சுட்டு இருப்போம். பட் இதே அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுனால் 3-4 ஜென்ரேஷன் கழிச்சு நம்ம செத்து நம்மளோட எலும்பெல்லாம் மண்ணில் மக்கி போனதுக்கப்புறம் இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்வாங்களாங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருந்துட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம ஊரில் வந்து சினிமாவுக்கு சண்டை போடுறோம், காமெடியனுக்கு சண்டை போடுறோம், என்னெல்லாமோ பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்கோம். பட் இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஃபைட் வந்து நேச்சரை காப்பாற்றுறது தான் இருந்துகிட்ருக்கு. ஒரு சின்ன ஸ்கூல் குழந்தை வந்து கிரேட்டா தன்பாக் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து பேசுகிறது, அதனால தான் உலகத்தில் இருக்கிற முக்காவாசி குழந்தைங்க லிசன் பண்ணி, ஏன்னா அவங்க தான் அதை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. நம்மெல்லாம் கிளம்பி போயிடுவோம். ஆனால் அந்த ஜென்ரேஷன் இன்றைக்கி உங்களோட வீட்டில் இருக்கிற குழந்தைங்க உலகத்தில் வாழ்வாங்களா இல்லை உலகத்தை விட்டு கிளம்புவாங்களாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரே கேள்வி, இந்த மாதிரி ஃப்ளட்டிங்கிறது இனிமேல் வரப்போகுதுங்கிறதுல டவுட்டே கிடையாது. அது நம்ம ஜென்ரேஷனோட தலையெழுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஃபைட் இஸ் கோயிங் டு பி வித் நேச்சர். பட் அதிலேருந்து ஹியூமனிட்டி தப்பிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை நான் வீடியோவில் பார்க்குறேன், அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃப்ளட்டிங் வரதை நம்ம கம்மியாக்க முடியாது, பட் அதுலேருந்து மனிதர்கள் எப்படி தப்பிக்கலாங்கிறதுக்கான கமெண்ட்ஸை சொல்லுங்க. ஏன்னா 100 பேர் காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்கிறப்ப 100 குடும்பங்களில் ஒருத்தங்க இறந்துட்டாங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கூட கிடைக்காம வெயிட் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு யோசிச்சு பாருங்க. ஆந்திராவில் நிலைமை இதுதான். இதுலேருந்து மனிதர்கள் தப்பிக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. லவ் யூ ஆல், சியர்ஸ், பை.